எவ்ரிவன், நான் உங்கள் கேர்ள் மீடியா வித்யா. இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான நாள், அது எல்லாத்துக்குமே தெரியுமே. இன்றைக்கி தான் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, அதாவது உலக மகளிர் தினம். பெண்கள் அனைவருக்குமே உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே எப்படி வந்துச்சு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்டில் பார்க்கலாம். நம்ம நாட்டில் இதை கொண்டாடுறதில்லை. இந்த செலிப்ரேஷன் வந்துட்டு யுனைடெட் நேஷனில் கொண்டு வந்தாங்க. ரீசன் என்னென்னா, அங்கே இருக்க பெண்கள் வந்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரினா அவங்களோட வாழ்நாளில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ், என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்களோ அதையே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சு அவங்கள ஆனர் பண்ணுவாங்க, அவங்கள கௌரவிப்பாங்க. அங்கே இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் எல்லோரும் என்னென்னமோ சாதிச்சிட்ருக்காங்க, அவங்கள வந்துட்டு நம்ம பாராட்டணும் அப்படின்ட்டு தான் உலகம் முழுக்காவே இந்த டாபிக் பரவிச்சு. இந்த நாளை வந்துட்டு மிகவும் சிறப்புமிக்க நாளாக எல்லாருமே கருதுகிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே ஹாட்டஸ்ட் டாபிக் அண்ட் ரொம்பவே நல்ல டாபிக். நம்ம விமென்ஸ் டே பற்றி பேசுகிறது. பெண்களுடைய சாதனை மட்டும் சொன்னால் போதுங்களா? அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க சொசைட்டியில், எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இல்லை. என்னதான் பெண்கள் வந்துட்டு சாதனை பண்ணியிருந்தாலுமே அவங்க சமூகத்து முன்னாடி கூணி குறுகி அவ்வளோ அடிபட்டு அதுக்கப்புறம் தான் மேல் நோக்கியே வராங்க. அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். நிறையா பேர் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, அவங்களெல்லாம் மதிக்கிறாங்க. ஆனால் சில பேர் பெண்களை மதிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு நிறையா வன்கொடுமைகள் நடக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது, நிறையா சீண்டல்கள், அவமானம், பாலியல் வன்கொடுமைகள், பெண் அவமானம், வன்முறைகள், இது எல்லாமே நடந்துட்டு தான் வருது. யாருனாலையுமே இதை தடுக்க முடியறதில்ல. ஒரே ஒரு ரீசன் என்ன, இவங்க பெண். பெண்கள் எப்பயுமே அடிமைகளாக தான் இருக்கணும்ன்ட்டு சில ஆண்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது தவறான விஷயம். நான் இப்போ ஆண்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு தங்கச்சியை சொல்கிறதா நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு உங்களோட வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்கோ இல்லை உங்களோட ஒய்ஃபுக்கோ என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டு அவங்கள அதை நோக்கி முன்னேறி செல்ல வைங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்லேயே கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே தினசரி வாழ்க்கையில் இந்த பெண்கள் சந்திச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன தான் சந்தித்தாலுமே இந்த சகிப்புத்தன்மை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பெண்கள்கிட்ட ரொம்பவே பெரிய விஷயம். அந்த சகிப்புத்தன்மையை வச்சுக்கிட்டு சிகரம் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் நம் பெண்கள். அவர்களுக்கு கை கொடுக்காவிட்டாலும் கால் பிடித்து இழுக்காதீர்கள். ஒன்ஸ் அகேன், அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.